அதை சம்பந்தமாக சேர் அவர் இங்கே கூடியிருக்கும் மக்களுக்கு இது இழக்கப்பட்டீங்க. அதை நன்கு நான் உங்களோட முகத்தை பார்த்து அந்த நீங்கள் பேசின வசனத்தெல்லாம் என் இருதயத்தில் எடுத்துக்கொண்டேன். ஆகையினால இப்பொழுது நீங்கள் இந்த மக்களுக்கு அட்வைஸ் கொடுத்தது வந்து ஒவ்வொரு மனித இனங்கள் நாங்கள் அப்போ ஆறு அறிவு எங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும் காலகட்டத்தில் இந்த ஒரு கெட்ட பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள்லாம் உருவாகி கொண்டு வருவதென்றால் போதை. ஆகையினால் இறைவன் படைத்தால் நம்ம காலறிவு அதை ஒரே அறிவை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்முடைய அறிவை பயன்படுத்தினால் இது மனைவி, இது சகோதரர், இது கணவர் என்பதை சிந்தித்தால் செய்யாத முன்னுக்கே சிந்தித்தால் நிச்சயம் ஒரு மனிதன் முன்னுக்கு வரலாம். தன்னுடைய குடும்பங்கள் பிழைப்பட்டு போவாது. சகோதரர் சகோதரியிடம் சிறந்த பாசங்கள் ஏற்படும். நாட்டுக்கு சிறந்தவனாக ஒருவன் ஆட முடியும். தன்னுடைய மனைவியிடம் சிறந்த கணவராக சேரலாம். நாம் இறந்து பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் போன நேரத்தில் நீங்கள் சொல்லும் விசாரணைகளுக்கு அந்த விசாரணை எடுத்து பல நமக்கு அதிலிருந்து விடுபட விட்டு மறு சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் உரையாற்றினதுக்கு மிக மிக நன்றி. தேங்க்யூ வெரி மச். சுந்தரம் சுந்தரம் சார் என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த தகவலை பதிவு செஞ்சதுக்கு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. முதல்ல வந்து நான் கேட்குறேன், எந்த மதங்கள் பலதான் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம்? இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், எல்லா மதங்கள், பௌத்த மதம், இந்த எந்த மதமாவது போதையை அங்கீகரிச்சிருக்குதா? மதுபானத்தை அங்கீகரிச்சிருக்குதா? இந்த சிகரெட் பழக்கத்தை அங்கீகரிச்சிருக்குதா? எதுவுமே அங்கீகரிக்கல. எதுவுமே அங்கீகரிக்கலன்னு தெரிஞ்சும் ஏன் அதில் மூழ்குறாங்கன்னு தான் புரியலை. போதையை விட்டு விலகணுமெண்டா முஸ்லீமாக இருந்தால் தான் விலகலாம்ன்றதா விதி? ஏன் ஹிந்துவாக இருந்து விலக முடியாதா? ஏன் கிறிஸ்தவனாக இருந்து விலக முடியாதா? ஏன் வேறு மார்க்கங்கள் போதையை வந்து அருந்து மாறு சொல்லுதா? மது அருந்து மாறு சொல்லுதா? போதையை பயன்படுத்துமாறு சொல்லுதா? போதைப் பொருட்களை பயன்படுத்துமாறு சொல்லுதா? இல்லை. அப்போ என்னண்டா உணர்வு இல்லை? அது வாழ்க்கை. நான் என் மை கார் மை பெட்ரோல் என்றான். ஏன் வாழ்க்கை, ஏன் விருப்பம், நீ யாருடா ஏன் வாழ்க்கையை கேட்கறதுக்கு? கேட்கணும் தானே. நீ சிகரெட் குடிக்கும் போது எனக்கும் சேர்த்து தானே நோய் வருது? நான் கேட்கத்தான் செய்வேன். ஏன் பொது இடங்களில் புகை பிடிக்காதீர்கள்னு ஏன் போடுறான்? பொது நீ வீட்டில் நீ தனியாக வீட்டில் குடிச்சிக்கோ, ஓம் பிள்ளை ஓம் மனைவி செத்தொழிஞ்சிக்கோன்றான். பொது இடத்துக்கு வந்து நம்மளோட உயிரை ஏன் பறிக்கிற? சிகரெட்டை குடித்து புகையை வெளியிட்டாலே அந்த சிகரெட் புகையை நுகர்பவரை விட அந்த புகையை வெளியேற்றுவதனால் அந்த வெளியேற்றும் புகையை நுகர்பவர் தான் அதிகமாக கேன்சர் நோய்க்கு பாதிக்கப்படுகிறார் என்று மருத்துவம் சொல்லுது. இப்போ உங்கள் பக்கத்தில் இருந்து யாரோ சிகரெட் புகையை இழுத்தாண்டு வைங்க, ஊவன் சிகரெட்டண்டா பீடியோ எதுவோ ஊவன் அப்படின்னு சொக்க குடியாக காட்டில் இழுப்பான். இழுக்கும் போது அங்கே போய் குடி, ஏன் முன்னுக்கு குடிச்சா எனக்கும் சேர்த்தா நோய் வரும். கேட்குற உரிமை உங்ககிட்ட இருக்குது. நாங்கள் பயந்துடுறோம். அக்கிரமக்காரன் முன்னாடி பயம், அடிச்சிருவானோ, தூசணமாக ஏசிடுவானோ, திட்டிருவானோ, நம்மளை சாத்திருவானோ, பயம். நல்லவர்கள் பயப்படுவதனால்தான் கெட்டவர்கள் நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கெட்டவன் பயப்படணும் நல்லவனை பார்த்து. கெட்டவன் பயப்படணும், எப்படி பயப்படணும்? இவன் தட்டி கேட்பான், வன்முறையில் ஈடுபடுறது என்ற அர்த்தம் இல்லை, தட்டி கேட்பான், நியாயத்தை சொல்லுவான், இந்த நியாயம் நம்மளை தலைக்குனிய வச்சிடும் என்று ஒரு உணர்வு ஏற்படுத்தணும். பஸ்ஸில் வர்றீங்க, எவனாவது சிகரெட் புகையை இழுத்தானடா சொல்லுங்க, குடிக்காதே, இங்கே குழந்தைகள் இருக்கிறாங்க குடிக்காதேன்னு தடுங்க. வீட்டில் கணவன் சிகரெட் புகையை இழுத்தாருன்னா சொல்லுங்க, வெளியே போயிட்டு குடிச்சிட்டு வாங்க, குழந்தை இருக்குது. நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வர்றது நீங்கள் பார்த்துக்கோங்க, என் குழந்தைகளுக்கு பிரச்சனை வருது, எனக்கு நோய் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லணும். மதுவை பொறுத்தளவில் அது வந்து அவனுக்கு தான் கேடு விளைவிக்குது, இன்னொருத்தனுக்கு கேடு இன்னொருத்தனுக்கு மறைமுகமாக கேடு விளைவிக்கும். குடும்பத்தை நாசமாக்குது, வறுமையை ஏற்படுத்துது, நிம்மதியை கெடுக்குது, நோயை ஏற்படுத்துது, இப்படி கேடுகள் வரும். அதை குடும்பத்தில் சென்டிமெண்ட்டாக தான் சொல்லணும். அப்பாவை பார்த்து மகள் சொல்லணும், விவரம் வந்தா மகள் போயிட்டு அப்பா கிட்ட, அப்பாவே போதையில் மப்புல இருக்கிற நேரத்தில் ஃபோன் வாங்கித்தாங்க அப்பான்னு கேட்காம, அப்பாவே இந்த குடிக்காதீங்கப்பா, நீங்கள் எனக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு நல்லதாக இருக்கும், நீங்க குடிக்காதீங்க, இது செய்யாதீங்க, எனக்கு கேவலமா இருக்குது, நீங்க குடிப்பது எனக்கு கேவலம் வேண்டுங்க. அப்பாவுக்கு சொல்லணும், அப்பாவே நீங்க குடிக்கிறது எனக்கு கேவலம், என்னுடைய எதிர்காலத்துக்கு அது ஒரு கேள்விக்குறி, நாளைக்கு என்னுடைய கணவனும் குடிப்பானே, அவன் குடிக்கிறதுக்கு உங்களை தானே காரணங்க, உன் அப்பா என்ன நல்ல யோக்கியனா, அவன் தான் மாலை நேர மயக்கத்தில் இருக்கிறவன் தானே, நானும் அப்படிதான்வான். அப்ப எனக்கு தட்டி கேட்கறதுக்கு மகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா யாருங்க முதலாவது தட்டி கேட்பா? அப்பா தானே. அப்பாவை விட ஒரு ஹீரோ இல்லைன்னே. இப்போ மகளுக்கு பிரச்சனை வருது, மகள் திருமணம் முடிச்சு வச்சாச்சு, அப்பா வந்து குடிமகன் எலும்பி சாரத் தொஸ்தி கொண்டு போக போகல மருமகன் வெளுத்து விட்டுருவான். ஏன் இவர் ஆடி ஆடி கிடக்கிறாரு, இவர் எங்கே நியாயம் கேட்பாரு,
இவர் நியாயமெல்லாம் கேட்கலாது, இவர் புலியானந்தான், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மகளோட வாழ்க்கை கேள்விக்குறியாகுதா? நியாயம் கேட்க முடியாமல் போகுதா? மருமகனாக வரக்கூடியவன் நினைச்சமாய் வாழ்கிறானா? வாழ்க்கை கெடுது. இப்படி பாதிப்புகள் வருது, இதெல்லாம் தட்டி கேட்கணும். இதைத்தான் நான் கேட்க சொல்கிறேன். இப்படி ஒரு புரட்சி வராமல் உங்களுக்கு மக்களே போதையை விட்டு விலகிக்கொள்ளுங்கள், புண்ணியவான்களாக மாறிவிடுவீர்கள் என்று சொன்னால் ஆமேன்ட்டு போய்விங்க. போயிட்டு நல்லா ஒரு பேச்சு பேசினார், குடிப்பண்டா மப்பேன்னு சொல்லி எல்லாரும் செஞ்சு செலப்ரேட் பண்ணுவாங்க குடிச்சு கொண்டே. இதா தேவை, ஒரு புரட்சி வேணும், உளப்பூர்வமான புரட்சி வேண்டும், சமூக ரீதியான புரட்சி வேணும்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆரம்பிங்கன்றா. அறநெறிகளும் உபதேசங்களும் அறிவுரைகளும் அந்த சபையில் இருக்கும்போது உங்களை குஷியாக்கும். சபையை விட்டு விலகும் போது செருப்பை கலட்டி உள்ளுக்கு வந்து செருப்பை கலட்டி வெளியே போகிற மாதிரி எல்லாமே வெளியே போயிடும். உங்கள் மனசில் ஏற்படுத்துகிற அந்த உறுதிப்பாடு அதான் உங்களை பாதுகாக்கும். அது ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிள்ளைகளுக்கும் அந்த உரிமை இருக்குது. தன்னுடைய தந்தை தன்னுடைய அப்பா குடிக்கக்கூடியவராக இருந்தால் பிள்ளைகள் சொல்லணும், அப்பா நீங்கள் எனக்கு இறக்க வேண்டாம், நீங்கள் குடிக்காதீங்க. இந்த மதுரை சொற்களால் அந்த வார்த்தைகள் தந்தைமார்களுடைய காதுகளில் விழும் பொழுது ரோசம் வரணும். ரோசம் உள்ள ஆம்புலண்டு மீசை முறிக்கு சரி வராது. தன்னுடைய மகனுக்கு முன்னாடி தலை குனியக்கூடாது, தன்னுடைய மகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. என் மகள் சொல்கிறாளப்போ அறிவுரை, மகள் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் ஆயிட்டேனே, இனிமேல் நான் செய்ய மாட்டேன். இப்படி வரணும். இப்படி இந்த புரட்சியை குடும்பம் ரீதியாக நீங்கள் ஒவ்வொரு குடும்பம் வாரியாக நீங்கள் ஏற்படுத்தினால் கண்டிப்பாக இலகுவாக மனசு தான் எல்லாம் காரணம். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு சிகரெட் குடிக்காட்டி லட்டுக்கே போகாதுன்னு. அவனோட கையெல்லாம் கட்டி வச்சு பாருங்க, ஒரு அஞ்சு நாளைக்கு லட்டுக்கு போகாதான்ட்டு தானாக போயிடும். ஏன்னா போய் தானே எல்லாம் எல்லாம் சாட்டு போக்கு. வேலைக்காரிக்கு புள்ள சாட்டைடுவாங்க, வேலைக்காரி புள்ள சாட்டை காட்டி காட்டி வேலை என்ன செய்வாங்க, செய்யாமல் விடுவாங்க. என்னாதான் ஒரு காரணத்தை வச்சுருப்பாங்க. கஷ்டம் பிடிக்கிறோம், குடிச்சிட்டு கஷ்டப்படுறோம், அதை யோசிக்க மாட்டேங்க. கஷ்டத்தினால பிடிக்கிறோம், குடிக்கிறதுனால கஷ்டப்படுவீங்களே, அதை யோசிக்க மாட்டீங்களா? அது அவங்களோட லைஃப் ஸ்டைல். ஆண்கள் ஒரு விதமான ஆணாதிக்கம் தானே, ஆண்களுடைய ஒரு விதமான ஆணாதிக்கம் தானே இது. இதெல்லாம் ஏதோ தத்துவத்தை சொல்லி 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 தப்பை நியாயப்படுத்துறது. இந்த நியாயங்கள் எல்லாம் அநியாயமான நியாயங்கள், முறியடிக்கப்பட வேண்டும். நிம்மதியான குடும்பங்கள் உருவாகணும், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.